Chai, with Chitra. அடுத்த சாய் விசித்திரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகிற கலைஞர் நடிகை சுலக்ஷணா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய நான்கு மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சுலக்ஷணாவுக்கு இது பொன்விழா ஆண்டு. அவர் நடிக்க வந்து 54 ஆண்டுகள் ஆகின்றன. தமிழ் சினிமாவுலகின் மிகப்பெரிய ஆளுமைகளான சிவாஜி, ரஜினி, கமல் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்களோடு தமிழில் நடித்துள்ள சுலக்ஷணா கன்னடப்பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாரோடு கதாநாயக நடிக்கின்ற பெருமையையும் பெற்றவர். தமிழ் சினிமா அரசியல் மத்தியிலே இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த படம்னா அது கே பாலச்சந்தருடைய இயக்கத்திலே உருவான சிந்து பைரவி. குழந்தை நட்சத்திரமா நடித்த போது நாம் ஒரு நாள் கதாநாயகி ஆகணும் அப்படின்ற கனவு உங்களுக்கு இருந்ததா? இப்போ ஹீரோயினா நடிக்கிறவங்களை எல்லாம் பார்த்து அவங்க எப்படி கண் எழுதுறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, சில டைம்ல அப்பெல்லாம் ஒரு இது இருந்தது. கதாநாயகியாக உங்களுடைய ரெண்டாவது படமே கன்னட பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாரோடு இணைஞ்சு நீங்கள் நடித்த படம் எப்படி இருந்தது? அவரோட நடித்த அனுபவம் சூழல் நின்று போச்சு படத்தில் நீங்கள் நடித்த போது பாக்யராஜோட உங்களை இணைச்சு பல கிசுகிசுக்கள் வந்தது இல்லையா? நான் ஜாஸ்தி அவரோட பேசவே மாட்டேன். எனக்கு அவரை கண்டா கொஞ்சம் பயம் பயமா இருக்கும், பிடிக்கவும் பிடிக்காது. அப்போ அந்த படத்தில் எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது. ஓ, பிரபு, கார்த்திக், மோகன் அப்படின்னு பல இளம் கதாநாயகர்களோட நீங்கள் ஜோடியாக நடிச்சிருக்கீங்க. இதில் யாரோட நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது? மோகன் சாரோட நடித்து அவர் ரொம்ப கலாட்டாக பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ரொம்ப அவர் நான்வெஜ் சாப்பிடுறதுனால அவருக்கு அது பிடிக்காது, கிட்டேயே வரமாட்டார். தூங்காதே தம்பி தூங்காதேக்கு அப்புறம் ஏன் கமல்ஹாசனோட எந்த படத்துலையும் நீங்கள் நடிக்கலை? ரஜினிகாந்தோட நீங்கள் நடித்த ஒரே படம் தம்பிக்கு அந்த ஊர் மட்டும்தான் இல்லையா? ஆஹா, நீ ஹீரோயினா என் கூட நடித்து கல்யாணம் ஆகாமல் நடிச்சிருப்பேன். நான் என் சந்தோஷப்பட்ட நீ கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கு வந்திருக்கியா? ஏன் அப்படி இல்லை சார். கே பாலச்சந்தரோட பணியாற்றியது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இல்லையா? கே பாலச்சந்தர் சார் படம் தான் ஒரு முழுமையான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக அவர் அந்த கேரக்டருக்கு எனக்கு போட்ட கண்டிஷன்ஸு குண்டா அழைக்கக்கூடாது. சுலக்ஷணாவுக்கு எங்கே காதல் பிறந்தது? வீட்டை விட்டு ஓடி தான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? வீட்டிலேருந்து ஓடி போகிறதான், ஓடி போக வேண்டியதாக்கா? அப்படியா? வீட்டு குதிச்சு ஓடி போக வேண்டியதா? உங்கள் கல்யாணத்துக்கு உங்களுடைய மாமனாரான எம்எஸ் சுஷ்ணானுடைய ஆசி இருந்ததா? 100% ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரு. கல்யாணம் ஆன ஒரு 4-5 நாள்லேயே அவ்வளவு தீவிரமாக காதலிச்சு நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஏன் பிரியறதுன்னு முடிவெடுத்தீங்க? அது வந்து ஃபெயில் ஆச்சு. நான் காரணம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒரு ரெண்டு பேருக்குள்ள உங்களுடைய காதல் கணவரை உங்களுக்கு முன்னாடி காதலிச்சது நான் தான் அப்படின்னு சிலுஸ்மிதா உங்ககிட்டயே சொன்னாங்களாமே? அவங்க அப்போ சொல்லுவாங்க, நான் தான் உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணேன், நான் கல்யாணம் பண்ணிக்கல, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் சொன்ன இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சிலுஸ்மிதாவோட பல படங்களில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்கல்ல? சிலுஸ்மிதா இறந்தபோது நீங்கள் போய் பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்சம் பயம், இறந்து போனவங்கள பார்க்குறது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. நீங்கள் நடித்த சிவாஜி படம்னா அது மிருதங்க சக்கரவர்த்தி. கதாநாயகியாக நடிக்க வந்த 9வது வருஷத்துலேயே நீங்கள் பிரசாந்துக்கு அம்மாவாக ஒரு படத்தில் நடிச்சிங்க. இப்போ தொலைக்காட்சி தொடர்களில் பாட்டியாக நடிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் 57 வயசு தான் ஆச்சு. ஸோ நாங்கள் ஒரே வயசில், நான் அவருக்கு அம்மா, அவர் எனக்கு பையன். சினிமா நடிக்கிறதுக்கும் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க? அப்போ ஹார்ட் ஒர்க் இருந்தது, இப்போ ஹார்ட்லி ஒர்க் மாதிரி ஆகிடுச்சு. அப்போ வந்து